Welcome to Lotus Creations. In the video, potato cheese sweet எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமா சீஸ் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு, 50 கிராம் ஜீனி இது எடுத்து வச்சுக்கலாம். தேவைக்கு வேணா சோடா உப்பு போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இப்படி தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து வச்சுக்கணும். உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா நைஸாக மசிச்சு விட்டுக்கணும். ரொம்பவே நைஸாக மசிச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போது மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கோட 200 கிராம் அளவு மைதா, 50 கிராம் ஜீனி எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும். நீங்கள் மாவு வேகாது அப்படின்னு நினச்சா ஒரு டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கணும். அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அரை மணி நேரம் ஊறி வந்த மாவை இப்படி சின்னதாக கொஞ்சமாக எடுத்துக்கலாம். மாவு சின்ன உருண்டைகளாக அளவாக எடுத்து இதில் நல்லா கையில் நல்லா உருட்டிக்கணும். நல்லா உருட்டி எடுத்துக்கணும். பிசர் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இது நடுவில் கொஞ்சமாக பள்ளப்படுத்திக்கணும். கொஞ்சமாக குழியாக வச்சு இப்போது நம்ம துருவி வச்சுருக்க சீஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி குழியாக்கி இதில் நம்ம சீஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி உருட்டிக்கணும். மறுபடியும் கொஞ்சமாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். உருட்டி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும், தட்டையாக்கிக்கணும் இந்த மாதிரி. இதே மாதிரி எத்தனை உருண்டைகள் வருதோ அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பேன் அல்லது கடாய் எடுத்துக்கலாம், எது உங்களுக்கு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் அல்லது நெய் அல்லது எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. எங்கள் ஊர் கூலிங்னால் பட்டர் இப்படி ஹார்டாக தான் இருக்கும், அதனால் நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சீஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்க மாவை இல்லை அப்படி போட்டுடலாம். இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக ஒட்டி வச்சுருக்க மாவை போட்டு வைக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வேகிறதுக்காக மூடி போட்டுக்கணும். மூடி போட்டு 10 நிமிஷம் இது வெந்துக்கட்டும். பாருங்கள், இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஏன்னா மேல் பகுதி வேகாமல் இருக்கும், அடிப்பகுதி மட்டும்தான் வெந்திருக்கும். அதனால் மேல் பகுதி வேகிறதுக்காக திருப்பி நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வெந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கோட சீனி சேர்த்து செய்யும் போது, சீஸ் அதோடு சேர்க்கும்போது இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு, இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு கப் மாவு இருந்தால் இது இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னோடய இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ சேர்த்துருக்கேன், இதை நான் எப்படி பண்ணுறேன்றது தெரியும். என்னோடய ரெசிபி வரலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் டிஸ்லைக் போடாதீங்க. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு பல மணி நேரம் செலவழித்து போடுறோம், அதனால் தயவுசெய்து என்னோடய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.